அன்பிற்குரியவர்களே இன்றைய சிந்தனை கடவுள் உன்னோடு இருக்கின்றார் அஞ்சாதி அன்பிற்குரியவர்களே மனிதர்களின் வாழ்வில் தங்கள் இன்ப துன்பத்தில் நம்மோடு யாரும் இருக்க மாட்டார்களா என்று இயங்குகின்றோம் ஆறுதல் கொடுக்க உதவிக்காரம் நீட்ட கண்ணீர் வரும்போது துடைத்துவிட சாதனை செய்யும்போது கைதட்டி உற்சாகப்படுத்தி நமக்கு சக்தி கொடுக்க சோர்ந்து போது தூக்கி நிறுத்த யாரும் இருக்க மாட்டார்களா என்று நாம் ஏங்கி தவிக்கின்றோம் நேற்று முன்தினம் கூட எனக்கு தெரிந்த ஒருவர் தான் சார்ந்த அந்த தன்னார்வ அமைப்பின் மூலமாக கிறிஸ்துமஸ் விழா ஒன்று நடத்தினார் தனி ஆளாக ஒருவரே எல்லாவற்றையும் செய்தார் எல்லாம் நன்றாக நடந்தது இறுதியிலே அவர் சொன்னார் என்னோடு ஒருவர் என் உடனிருந்து என்னை உற்சாகப்படுத்தி இருந்தால் இன்னும் சிறப்பாக செய்திருப்பேன் என் வேலை பழுவும் குறைந்திருக்கும் என்று சொல்லி தன் வேதனையை வெளிப்படுத்தினார் இதுதான் வாழ்வின் யதார்த்தம் இன்றைய நற்செய்தியானது வானதூதர் கபிரியேல் மரியாவுக்கு மங்கள வார்த்தை அல்லது கிறிஸ்து பிறப்பை முன்னறிவித்த செய்தியினை நாம் கேட்டோம் அதிலே மரியாளின் நிலை உணர்ந்து அவருக்கு கொடுத்த செய்தியே ஆண்டவர் உம்முடன் இருக்கின்றார் நீ ரஞ்சாதே என்று கூறிவிட்டுத்தான் அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை அவர் சொல்லுகின்றார் இதனை கேட்டவுடனே மரியாள் முதலில் வெளிப்படுத்திய உணர்வு என்ன தெரியுமா கலக்கம் பயம் இதுதான் முதலில் தோன்றியது என்ன நடக்கப் போகின்றதோ என்று அவர் பயந்து கொண்டுதான் இருந்தார் இதைக் கண்ட கடவுள் வானத்தூதர் மூலமாக அவரை தைரியப்படுத்துகின்றார் பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் ஏனெனில் நீ கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்கிறார் எவ்வாறு மோயசனை அழைத்த பொழுது கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்ற ஒரு ஆறுதலை கொடுத்தாரோ அதே போல மரியாளுக்கும் ஆண்டவர் கொடுத்த செய்தி பயப்படாதே ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதுதான் அதன் பிறகு எதற்கு கடவுள் உன்னை தேர்ந்து கொண்டார் என்ற செய்தியினை வானதூதர் கூறுவதை நாம் பார்க்கலாம் கடவுளின் மகனை கருவுற்று இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிறார் வானதூதர் அவர் யார் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றெல்லாம் விளக்கி மரியாவை உணர வைக்கின்றார் பயம் கொஞ்சம் போனாலும் பேசுவது கடவுளின் தூதன் என்றாலும் சக்தியை திரட்டி கொண்டு துணிவுடன் வான பார்த்து கேள்வி கேட்கின்றார் என்ன கேள்வி இது எப்படி சாத்தியமாகும் நான் திருமணம் ஆகாதவள் கன்னிப்பெண்ணாயிற்றை இந்த நிலையில் நான் குழந்தையை பெற்றெடுத்தால் இந்த சமுதாயம் என்னை எப்படி நடத்தும் என்னை எந்த அளவுக்கு கேவலமாக பேசும் என்ற ஒரு கேள்வியை அவர் துணிந்து கேட்பதை நாம் பார்க்கிறோம் காரணம் யூத சமுதாயத்தில் பெண்கள் உரிமை இல்லாதவர்களாக ஒரு அடிமையைப் போலத்தான் அவர்கள் இருந்தார்கள் எனவே அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பெண்ணும் அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டே போக வேண்டும் இந்த சமுதாயத்தில் ஏன் நம் சமுதாயத்தில் கூட சில ஆண்டுகளுக்கு முன்வரை பெண்கள் ஒரு அடிமைகள் போலத்தான் ஆண்கள் சொல்வதை மட்டும் செய்கின்றவர்களாக திகழ்ந்தார்கள் ஏதோ சில ஆண்டுகளுக்கு முன்புதான் ஓரளவுக்கு ஏன் பல பேர் இவ்வாறு சொல்லுகின்றவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டு தங்கள் உரிமையை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாம் அறிவோம் ஆனால் இதனை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே செய்து காட்டியவர் மரியா தி எம்பவரிங் விமன் என்று கூறுவார்கள் மரியாள் அந்த காலகட்டத்திலேயே இந்த ஆற்றலை பெற்றவளாகவே அவள் இருந்தாள் அவருடைய கேள்வியில் நியாயம் இருந்ததை உணர்ந்த இறைவன் அவரின் கேள்விக்குரிய பதிலை அளித்து அவருக்கு ஒரு சாட்சியத்தையும் அடையாளமாக கூறுவதை பார்க்கலாம் இறைவன் மரியாவை இந்த பணியை செய்ய அவரை தேர்ந்தெடுத்து பக்குவப்படுத்தி அதனை துணிவோடு செய்ய ஆற்றலையும் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் அவரின் மாண்பு அங்கே மதிக்கப்பட்டது அவளது கேள்வியில் இருந்த நியாயத்தை உணர்ந்த கடவுள் அவருக்கு தேவையான விளக்கத்தை கொடுக்கின்றார் அதில் திருப்தி அடைந்த மரியா அதனை ஏற்றுக்கொண்டு ஏதோ உமது அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கீழ்படுகின்றார் மரியா அதனை சிறமேற்கொண்டு செய்யவும் முன் வருகின்றதை நாம் பார்க்கிறோம் ஆக இன்றைய வாசகம் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால் அன்னை மரியாள் தன்னை இறைவனின் கரத்தில் ஒரு கருவியாய் ஒப்புக் கொடுத்தாள் இறைவன் என்ற இசைக்கலைஞன் தன் விருப்பம் போல வாசிக்கட்டும் என்று மரியாள் அவருடைய கரத்தில் தன்னை ஒப்படைத்தார் எனவே அவர் ஒரு சிறந்த கருவியானார் அதுபோல நாமும் இறைவனிடம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் கடவுளாக இருந்தாலும் சந்தேகம் அச்சம் வந்தால் மரியாவைப் போல கேள்வி கேட்டு விளக்கம் பெற்று விளக்கம் பெற்ற பிறகு அதன் பிறகு துணிந்து செயல்பட வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு படிப்பினையையும் இது கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் ஆக மரியாலைப் போல நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறமேற்கொண்டு இறைவனுக்கு பெருமை சேர்ப்போம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக உருமாற உங்களுக்காக ஜீபிக்கின்றேன் மே காட் யூ